இனிய வணக்கம். சிற்றின்பம் அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? ஒரு சின்ன கதை. ஒரு சின்ன குடும்பம், அம்மா அப்பா ஒரு குழந்தை. அவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே இந்த சத்துமாவு கஞ்சி குடிக்கிற பழக்கம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கார்ன்ஃப்ளாக்ஸு, கெல்லாக்ஸு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவங்க கஞ்சி போட்டு குடிச்சிட்டு போவாங்க. ஒரு வாட்டி அவங்க ஒரு டூர் போகிறாங்க. அப்போ காலையில் கஞ்சி போட்டு குடிச்சிட்டு அந்த கஞ்சிக்கான பொருள் இருக்கு இல்லையா, அந்த டப்பாவை சரியாக மூடாமல் அப்படியே வச்சுட்டு அவங்க டூர் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 7 நாள் டூர். அவங்க வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு எலி அந்த பக்கம் வருது. அந்த டப்பா திறந்துருக்கிறது பார்க்குது. அந்த டப்பா ஃபுல்லாக இந்த தானியங்கள் இருக்குது. அந்த டப்பா மேலே ஏறிக்கி உள்ளே போயிட்டு அந்த தானியத்தை சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அதுலேயே தூங்கிடுறது, திருப்பி எழுந்து பசி வறுக்கும்போது சாப்பிட்றது, இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குது. அந்த தானியங்களுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிட்டு வரும்போது அதுக்கு ஒரு பயம், ரொம்ப குறைஞ்சிடுச்சின்னா நம்ம வெளியில் வர்றது கஷ்டமாயிடுமே அப்படின்ட்டு ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி பார்க்குது. திருப்பியும் வர முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அதே இடத்துல இருந்து இருந்து அதுக்கு சுகம் அதிகமாகிடுது, சிற்றின்பம் அதிகமாக வந்துடுது. நல்ல சாப்பாடு, நல்ல படுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஜாருக்குள்ளேயே அது சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறது, சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறது, சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறது, அப்படியே இருக்குது. அப்படியே சாப்பிட 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு குறைஞ்சி கிட்டத்தட்ட அந்த கண்டெய்னருடைய பேஸ் வரைக்கும் வந்துடுது. அப்போ தான் அதை நினச்சி பார்க்குது, ஐயோ நம்ம பேஸ் வரைக்கும் வந்துட்டோமேன்ட்டு. அப்போ வெளியில் வர ட்ரை பண்ணுது, அதனால் வர முடியல. ஏன்னா அது ஒரு ரொம்ப நீட்டு வாக்கான ஜார், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதனால் வெளியே வர முடியல, உள்ளே மாட்டிக்கிச்சு. 7 நாள் கழித்து அவங்க திரும்பி வராங்க. பார்க்குறாங்க டப்பாக்குள்ளே எலி, டப்புன்னு மூடி எடுத்து மூடி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாக்கடையில் போட்டு அதுக்கு சமாதி பண்ணிடுறாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இந்த சின்ன விஷயத்திலிருந்து நம்ம 3 விஷயங்களை கற்றுக்குறோம். 1 என்ன அப்படின்னம்னா, இந்த சிற்றின்பம் இருக்குல்ல அது என்றைக்குமே நமக்கு ஆபத்தானது. சிற்றின்பம்னா முதல்ல வரக்கூடிய அந்த சின்ன சந்தோஷம். அந்த எலி முதல்ல இது சாப்பிட ஆரம்பிச்சோடனே அதுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா இன்னும் நமக்கு ஒரு 7 நாள் 10 நாளைக்கு தேவையான சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்ற அந்த சின்ன சந்தோஷம், அந்த சின்ன சந்தோஷம் என்றைக்குமே ஆபத்தானது. 1. 2, எப்போ நமக்கு சுகம் ஈஸியாக கிடைக்குதோ அப்போ அது நமக்கு ஆபத்து. இந்த எலி சாப்பாடை தேடி எங்கேயுமே போக தேவையில்லை, எல்லா சாப்பாடும் அங்கேயே கிடச்சிட்டு இருந்துச்சு. அது அந்த ஆபத்துன்றதை உணராமல் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது மாட்டிக்கிச்சு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா, நம்ம சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் எடுக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஜாரு, அந்த ஜார்லேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டே வருது, அது குதித்து வெளியில் வர்ற அளவுக்கு அந்த சாப்பாடு குறைஞ்ச உடனே அது உஷாராகி வெளியில் வந்திருக்கணும். இனிமேட்டு எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராகி வெளியில் வந்திருக்கணும். வந்துட்டு வேணால் டப்பாவை கவுத்து கிவுத்து எப்படியாவது சாப்பிட்ருக்கணுமே தவிர இப்படியே சாப்பிட்ருக்கக்கூடாது. ஸோ சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் எடுக்காததால் அந்த எலி ஜலசமாதி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன கதை தான், அதுலேருந்து நம்ம 3 விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் நமக்கு இந்த 3 விஷயம் நம்ம கடைப்பிடிக்காததால் வருது. 1, சிலது சாப்பிட்றோம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு அடிமை ஆகிடுறோம், அதையே தொடர்ந்து சாப்பிட்றோம். அதையே தொடர்ந்து சாப்பிட்றதால நம்மளோட உடல் நலம் கேடு விளைவிக்குது. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும், இது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னம்னா இனிமேட்டு அது சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம். சிற்றின்பம் ரொம்ப ஆபத்தானது, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் பெரிய பிரச்சனையில் நம்மளை எடுத்துகிட்டு போய் விட்டுடும். சரியான நேரத்தில் நம்ம எடுக்காத சரியான முடிவு நம்மளை ஆபத்தில் விட்டுடும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.